இனிமே நீங்கள் அரிசி மாவு கடையில் வாங்க வேணாம், நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைப்படி அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு படி அளவு இன்னொரு படி நான் வந்துட்டு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி கொட்டியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணியை நல்லா ஊற்றி இதனால் ஒரு தடவைக்கு நல்லா 5 தடவை போல் நல்லா கிளஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். இது ரேஷன் அரிசியில் செஞ்சது தான், வீட்டு அரிசியில் செய்யலை. ஸோ வீட்டு அரிசியில் செஞ்சேனா இன்னும் கொஞ்சம் நல்ல கலராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா பசு பசுன்னு இருக்கும். பட் ஆனால் இதுலேயும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்லேயே இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நமக்கு அரிசி மாவு வந்து கிடச்சிரும். ஸோ இது கூட நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிளஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அகைன் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்கும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கிறது நல்லா தெரியும் நமக்கு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் வடிகட்டிட்டு நல்லா அதுக்கப்புறமா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இது நம்ம இப்போ உடனே செய்ய போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு நான் வந்து இது ஒரு 1 week போல் 2 வாரம் போல் நான் ரொம்ப பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை நல்லா இப்போ நம்ம இந்த மாவு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days வரையும் நீங்கள் வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி நல்லா நைஸாக அரைகிற வரையும் நம்ம இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை இப்போ வந்து ஒரு சலடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா சளிச்சு எடுத்தோம்னா நல்லா மாவு கிடைச்சிரும். அகைன் நம்ம இதை என்ன பண்ணணும்னா வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம உடனே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இதில் நீங்கள் வந்து வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றி பிசையிறதை விட கொழுக்கட்டைலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற மாவையெல்லாம் போட்டு அகைன் வந்து நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது ஃபுல்லாக அந்த அரிசி ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தான் நல்லா அரைச்சி அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சளிச்சிக்கணும். சளிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக வரும் மாவு. நீங்கள் ஒரு 2 days வரையும் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலராக நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்ல சூப்பரான அரிசி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.